ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம்னு உங்களுக்கு தெரியும். புரட்டாசி மாதத்தில் என்னென்ன சிறப்பு? புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, அதாவது ஆறாவது மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாவது மாதம் அப்படிங்கிறது கன்னி மாதம்னு சொல்கிறது. இந்த கன்னி மாதம் அதிபதி புதர் பகவான், புதனுக்கு உண்டான அதிபதி சரஸ்வதி தேவியார், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணு. இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை, சனிக்கிழமை யார் ஒருவர் விரதம் இருக்காளோ, யார் ஒருவர் அனுஷ்டிக்கிறாளோ, மகாவிஷ்ணுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, சனி பகவான், அந்த சனி பகவானுக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா விஷ்ணு தான். சனி பகவானுக்கு உண்டான அதிபதி ஐயப்ப சுவாமி. சனி பகவானுக்கு உண்டான அதிபதி பார்த்துட்டோம்னா காவல் தெய்வங்கள். ஆக மகாவிஷ்ணு ஸ்திதி காரகர். ஏற்கனவே ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதே மாதிரி ஜென்ம சனி, இந்த மாதிரி சனி பகவானால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய மகாலயபக்ஷ ஆரம்பம், இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் என்றாகக்கூடிய இந்த சமயம் பார்த்துட்டோம்னா நம்ம பித்ருக்கள் விழித்திருப்பாங்களாமா, அந்த யமப்பட்டினம்னு சொல்லக்கூடிய யமப்பட்டினம் அங்கே காலியாகி தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பேரமார்கள், தன்னுடைய வாரிசில் வந்தவர்களுக்காக அவர்கள் பூமியை நோக்கி கீழே இறங்கி வருவாங்களாமா. இன்றைக்கி இந்த பட்சத்தில் வந்து எனக்காக பிண்டம் வைப்பா என் குழந்தைகள்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாளாமா. இப்போத்திலேருந்து எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னா விருச்சிக மாதம்னு சொல்லுவாங்க, அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாமா. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா ரொம்ப மன வருத்தத்தோடு திரும்பி மேலே போவாங்களாமா. அப்போது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்சத்தில் இது வந்து காருண்ய தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. நம்ம கூட வேலை செஞ்சவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய பிராணிகள், நம்ம வீட்டில் வளர்ந்த மரங்கள், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருந்தது, அந்த வழியில் நீங்கள் பார்க்காம போயிட்டேன், அந்த மாதிரி இருக்கிறது கூட காருண்ய தர்ப்பணமான பிண்டங்கள் வைக்கிறதுக்குண்டான மாதம்னு சொல்லுவாங்க. இப்போ புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம், இந்த மகாலயபக்ஷ விரதம் ரொம்ப விசேஷம். பக்ஷம்னு சொன்னாலே 15 நாட்கள்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பெரியவங்களுக்கு, மூதாதையர், விட்டு போனவங்க, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஸ்ராத்தங்கள் பண்ணுற காருண்ய தர்ப்பணக்குண்டான மாதமாக இந்த மாதம் இருக்குது. புரட்டாசி அமாவாசை ரொம்ப உன்னதமான அமாவாசையாக இருந்துகிட்ருக்கும். பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதமே சிறப்பான மாதம்னு சொல்லலாம். அதே போன்று பார்த்துட்டோம்னா பெரிய பெரிய விசேஷ நாட்கள் ஆரம்பிக்கக்கூடியது. நவராத்திரிலேருந்து பெரிய பெரிய விசேஷ நாட்கள் ஆரம்பிக்கிறது எப்போவுமே ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டா ஃபுல்லாக விசேஷ மாதம்னே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விசேஷ மாதங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இருந்துட்டுருக்கு. அதுலேயும் பார்த்துட்டேன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள், இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள் தெய்வாம்சம் பொருந்தினது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக புரட்டாசி மாதம் எவர் ஒருவர் சனிக்கிழமை நாள் விரதம் இருக்கிறாளோ, யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாளோ, அதெல்லாம் விஷ்ணுவுடைய மகாபாதத்துக்கு போகும், விஷ்ணுவுடைய பாதத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு பாதமே ஒரு பெரிய நன்மை புரியக்கூடிய ஒரு பாதம்னு சொல்லலாம். இந்த மாதம் பார்த்துட்டோம்னா காசி யாத்திரா அப்படின்னு யாத்திரை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். காசி யாத்திரை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான மாதம்னு சொல்லுவாள். நாமும் அந்த காசி யாத்திரைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்களும் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. புரட்டாசி மாதம்ங்கிறது இறைவன் பாதம் படக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. பெரியவங்களுடைய அனுகிரகம், பித்ருக்களுடைய அனுகிரகம் கொண்ட அற்புதமான மாதம். அதனால் மனதார வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களும் கூடி வரும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் புரட்டாசி மாதம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.